ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ் மதுரைக்காரன் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நல்ல நிறைய குழம்பு ரெசிபிஸ் இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொஞ்சம் டிஃப்ரெண்டான குழம்பு. இது வந்து முட்டைக்கோஸ் வச்சு நம்ம பண்ண போறோம். முட்டைக்கோஸ் வச்சு நிறைய பொரியல், கூட்டு, குழம்பு ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். விருப்பப்படுறவங்க பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு முட்டைக்கோஸ் வச்சு கோலா உருண்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த குழம்பு வந்து சாதத்தோட மட்டும் இல்ல, இட்லி, தோசை, சப்பாத்தியோட தொட்டுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் குழம்பு பண்றதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய முட்டைக்கோஸ் இருக்கும் இல்லையா, அதுல பாதி முட்டைக்கோஸ நல்லா துருவிட்டு, நான் எப்படி துருவிருக்கேன் அப்படின்ற திருப்பிங்க இதுல ஆட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா பொடிய துருவி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதுல என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதி வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயம் நறுக்கினது, ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கினது சேர்த்துக்கிறேன். இது கூட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்றதுனால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இன்னொரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த உருண்டையில வந்து கொஞ்சம் உப்பு இருந்தாதான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும், அதனாலதான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த முட்டைக்கோஸ்லயே வந்து ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, அந்த நீர்த்தன்மை வந்து நம்ம துருவி எடுக்கும் போதே அதுல இருக்கும், அதனால தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். எக்ஸஸா தண்ணி இருந்துச்சுன்னா நீங்க லைட்டா பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி அழகா உருண்டைகளை பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குழம்புக்கு தேவையானதை அரைச்சு எடுத்துக்கலாம். மிக்சி ஜார்ல வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியா சேர்த்திருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, குழம்புக்கு சேர்ப்போம் இல்லையா கொஞ்சம் மீடியம் சைஸ் பூண்டுப்பல், அந்த மாதிரி 4 பூண்டுப்பல் சேர்த்திருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்திருக்கேன். இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன், அது நல்லா சூடாகட்டும். உருண்டையில வந்து சேர்த்திடலாம். எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. கலர் பாருங்க, இந்த மாதிரி நல்ல பொன்னிறமா வரணும், அப்பதான் வந்து அது நல்லா வெந்திருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன், அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே இங்க வந்து பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நட்சத்திரப்பூ, ஒரு பட்டை, 2 கிராம்பு, கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கால் டீஸ்பூன் சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினது சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமா வதங்கி வரணும். ஒரு மாதிரி லேசா கலர் சேஞ்ச் ஆனதுமே குழம்புல சேர்த்துட்டீங்கன்னா அந்த குழம்புக்கே உரிய டேஸ்ட் வந்து கிடைக்காது, அதனால நல்ல பொன்னிறமா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாருங்க நல்ல பொன்னிறமா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன்.
4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன். அதாவது இந்த ஸ்பூன்ல 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் எங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்றதுனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாத்தூள் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு குழம்பு பொடியில் இருக்க காரமே போதுமானதா இருக்கும் அப்படின்னா அது மட்டுமே நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நல்லா வதங்கிருச்சு, நம்ம அரைச்சி எடுத்து வச்சதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மிக்சி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலாவோட சேர்த்து. இதுல நம்ம அரைச்சு சேர்த்துருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா வதக்காம அப்படியே அரைச்சுதான் சேர்த்திருக்கோம், அதனால அதோட பச்சை வாசனை இருக்கும். அது போற அளவுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரும். இதுல வந்து நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்திருந்தேன் இல்லையா, அது வந்து குழம்போட திக்னஸ்க்காகவும் இந்த குழம்போட டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுப்போம், அதுக்காக தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறது பிடிக்காது இல்ல அது வந்து வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பதிலா மத்ததெல்லாம் அரைச்சு முடிச்சுட்டு இதுல சேர்ப்பீங்க இல்லையா, சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமா அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை தண்ணியில கலந்துட்டு அதை சேர்த்துக்கலாம். அப்போ கிரேவி கொஞ்சம் உங்களுக்கு திக்காவும் கிடைக்கும். பாருங்க நம்ம அரைச்சு சேர்த்த அந்த விழுது வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் குழம்பு வந்து தண்ணியாக தான் பண்ண போறேன் அப்படின்றதுனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அந்த உருண்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால குழம்புக்கு சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு எடுத்த அந்த கோலா உருண்டையெல்லாம் அதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த குழம்பு எடுத்து அந்த உருண்டைகள் மேலே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அப்போது லைட்டாக அந்த கிறிஸ்பினஸும் அதில் இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழம்பு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டைக்கோஸ் கோலா உருண்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெசிபி வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் சரி வெஜ் பிரியர்களுக்கும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுற மாதிரியான ஒரு குழம்பு ரெசிபி. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.